அதிசய கஷேத்திரம் ஹொம்புஜம் அடிக்கடி தெய்வீக நிகழ்வுகள் ஏற்படும் இடம். இந்தியாவில் ஸ்ரீ பார்ஸ்வஜனருக்கும் ஸ்ரீ பத்மாவதி தேவிக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் பிரசித்தி பெற்ற யாத்ரீக ஸ்தலமும் ஆகும். மாதா பத்மாவதி உறைந்துள்ள புனித இடமாக சரித்திர ஆராய்ச்சியாளர்களும் சமண மத குருமார்களும் கருதுகின்றனர். கலாச்சாரமும் கலைவண்ண பாரம்பரியமும் நிறைந்துள்ள அத்தலம் கர்நாடகத்தில் ஷிமோகா மாவட்டத்தில் உள்ளது. ஹொம்புஜத்தை பற்றிய சரித்திரமும் காவியங்களும் சுற்றியுள்ள ஆலயங்களில் உள்ள 22 கல்வெட்டுக்களில் கிபி 1077 பஞ்சகூட பஸ்தியில் சமஸ்கிருதத்திலும் கன்னடத்திலும் பொறிக்கப்பட்டுள்ளது. 1680 பத்மநாப பண்டிதர் எழுதிய சிந்துத்துறை சரித்ராயா என்ற நூலின் மூலமும் அறியலாம். ஸ்ரீ பத்மாவதி மாதாவின் பக்தரான ஜினதத்ராயா என்ற அரசரால் ஹொம்புஜம் 7ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டுள்ளது. கிபி 12ஆம் நூற்றாண்டு வரை சந்தாரா ராஜ்யத்தின் தலைநகராக இருந்துள்ளது. மிகவும் பழமையான ஜகத்குரு தவத்திரு ஸ்ரீ ஸ்வஸ்தி ஸ்ரீ தேவேந்திர கீர்த்தி பட்டாரக சுவாமிஜி மதகுரு பீடத்தை அக்காலத்தில் நிறுவியுள்ளார். ஸ்ரீ பத்மாவதியை பற்றிய புராண கதை. மதுராவை ஆண்ட ஜினதத்தன் என்ற அரசன் குடும்ப காரணத்தினால் தென்னிந்தியாவிற்கு வருகிறான். அப்போது சித்தாந்த கீர்த்தி என்ற சுமண துறவியை சந்திக்கிறான். அவர் கூற்றின்படி பத்மாவதி சிலையை தனது குதிரையில் வைத்து கொண்டு ஒம்புஜம் வழியாக வரும்போது இரவு ஒரு லக்கி மரத்தின் அடியில் இறக்கி வைத்துவிட்டு உறங்குகிறான். கனவில் தோன்றி ஸ்ரீ அம்மன் தன்னை அவ்விடத்திலேயே பிரதிஷ்டை செய்யுமாறு அவ்விடத்தை சுற்றியுள்ளவர்கள் அவனுக்கு ஒத்துழைப்பார்கள் என்றும் சொல்கிறாள். மேலும் அதன் காலில் இரும்பு துண்டை வைத்தால் பொன்னாக மாறும் என்று சொன்னதும் செல்வந்தனாகி அந்த ஊரையே தலைநகராக்கி தங்கிவிடவும் முடிவு செய்கிறான். ஆகவே உடன் ஸ்ரீ பாசுநாதருக்கும் ஸ்ரீ பத்மாவதி தேவிக்கும் அழகிய ஆலயத்தை நிறுவினான். குருநாதர் சந்தான கீர்த்தியும் அவரது தாயாரும் அவ்விடத்திலேயே தங்கிவிடுகின்றனர். பின்னர் தென் மதுராவின் இளவரசி மனோரதினியை மணந்து கொண்டான். பின்னர் கஷ்டமின்றி ஆட்சி செய்து வந்த ஜினதத்தனின் பக்தியை சோதிக்க எண்ணிய ஸ்ரீ அம்மன் அவ்வாலயத்துக்கு அருகில் உள்ள குளத்தில் 2 முத்துக்களை ஒன்றில் சிறிய பழுதுடன் தோற்றுவித்து அந்நாட்டின் பிரஜை ஒருவன் கையில் கிடைக்கிறது. அதனை அரசரிடம் ஒப்புவித்து விடுகிறான். அம்முத்தில் 2 முத்துப்பிள்ளாக்கு செய்து நன்முத்தில் செய்ததை மனைவிக்கும் தோஷமுத்தில் செய்ததை அம்மனுக்கும் அளிக்கிறான். அதனை பத்மாவதிக்கு அணிவித்த பின் பார்த்ததில் நன்முத்தில் செய்தது ஜொலிக்கவே அரசன் அதிர்ந்து போகிறான். அப்போது அசரீரி ஒலிக்கிறது. இரும்பை தங்கமாக்கும் தன்மை அழிந்து போவதுடன் அங்குள்ள கிணற்றில் இறங்கி விடுவதாகவும் கூறுகிறது. அதிருற்ற அம்மன்னன் தன் தவற்றை உணர்ந்து வருந்தி மன்னித்தருள வேண்டுகிறான். அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டு மீண்டும் அசரீரி ஒலிக்கிறது. மற்றொரு சிலையை அவ்விடத்தில் நிறுவச் சொல்லி அங்கு லக்கி மரமும் முத்துக்குளமும் காய்ந்துவிடும் வரை தான் அவ்விடத்தில் உறைந்திருப்பதாகவும் தெரிவிக்கின்றது. இதுவரை அம்மரமும் பட்டு போகவில்லை, அக்குளமும் காய்ந்து போகவில்லை. வேண்டுதலுடன் வரும் பக்தர்கள் தனது வலதுபுறத்திலிருந்து பூ விழ வரம் தந்து வருகிறாள் ஸ்ரீ பத்மாவதி அம்மன். குத்தாடபஸ்தி பிரதான ஆலயத்திற்கு பின்புறமாக உள்ள குன்றின் மீது கிபி 898ஆம் ஆண்டு விக்ரம சந்ததாரா என்ற மன்னரால் 5 அடி உயரமுள்ள பகவான் ஸ்ரீ பாகுபலி சிலை நிறுவப்பட்ட ஜினாலயம் ஒன்று இருந்து காலச்சூழலில் அழிந்துவிட்டது. பின்னர் 1970ஆம் ஆண்டு 21 அடி உயரமுள்ள பார்ஸ்வநாதரின் நின்ற சிலை ஒன்று திறந்த வெளியில் நிறுவப்பட்டிருந்தது. பஞ்ச கல்யாணம் நடைபெறாமல் இருந்த அவரது சிலையின் ஒருபுறம் பழைய பாகுபலிநாதரின் சிலையும் மறுபுறம் ஸ்ரீ சாந்திநாதரின் சிலையும் நிறுவப்பட்டு அவ்வாலயத்தின் இருபுறமும் ஸ்ரீ தர்ணேந்திரர் மற்றும் பத்மாவதி தேவி சிற்றாலயம் கட்டப்பட்டது. திரிகூடபஸ்தி என்னும் அவ்வாலயத்திற்கு மே மாதம் 2013 பஞ்ச கல்யாண வைபோகம் ஸ்ரீமடம் தவத்திரு ஸ்வஸ்தி ஸ்ரீ தேவேந்திர கீர்த்தி பட்டாரக சுவாமியரால் நடத்தப்பட்டது. மங்களாபஸ்தி 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இவ்வாலயத்தில் கர்ப்பகிரகம் அந்தராலம் நவகிரக மண்டபம் கொண்டது.
நவரங்க மண்டபம் கொண்டது. முதல் மாடி ஓடு வேயப்பட்ட கூரையுடன் அறைகளை உடையது. குழந்தைகளுக்காக இவ்வமைப்பு கட்டப்பட்டதால் மக்கால பஸ்தி என அழைக்கப்பட்டது. கருவறைக்கு மேல் ஒரு கூரான மெல்லிய கோபுர அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. பகோரா பஸ்தி மிக பழமையான சந்தாரா ராஜ்யத்தில் கட்டப்பட்ட ஆலயமாகும். அசோகவன ஆலயம் என அழைக்கப்படும் இது 7-8 நூற்றாண்டில் கட்டப்பட்டது. செங்கல் கட்டுமான சுற்றுச்சுவர்கள், மேர்மாடி கூரைகள் போன்றவை தற்காலத்தில் கட்டப்பட்டவை. திராவிட பாரம்பரியத்தில் கட்டப்பட்ட இவ்வாலயத்தில் வேலைப்பாடுகள் மிகுந்த தூண்கள் கவர்ச்சிகரமானவை. வெளிப்புறத்தில் சிதிலமடைந்த எக்ஷியர் மற்றும் நாகசிற்பங்கள் அலங்கரிக்கின்றன. 20 படிகள் ஏறி சென்ற பின் 12 அடி உயரத்தில் ஆலய வளாகம் அமைந்துள்ளது. படிகளுக்கிடையே பழமையான மன தூய்மை கம்பத்தை அடைந்து முகமண்டபத்துக்கு செல்ல வேண்டும். முதலில் ஸ்ரீ பாஸ்வநாதர் ஆலயம் மையமாகவும் சுற்றுப்பாதையில் கர்நாடகத்தின் பல வரலாற்று இடங்களிலிருந்து மீட்கப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த சிற்ப சிலைகள் அலங்கரிக்கின்றன. பின்னர் க்ஷேத்திரபாலகர் சிற்றாலயமும் மூலவருக்கு இடப்புறமாக ஸ்ரீ பத்மாவதி அம்மனுக்கான ஆலயமும் பலிபீடத்துடன் சுற்றும் முடிவடைகிறது. கருவறையில் ஸ்ரீ பாஸ்வநாதரின் 4 அடி உயர பத்மாசன சிலை, இருபுறமும் சாமதாரிகளும் ஸ்ரீ தரணேந்திரன் மற்றும் பத்மாவதி தேவி சிலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. முதல் மாடியில் ஸ்ரீ மகாவீரருக்கு மற்ற தீர்த்தங்கரர்களுக்கும் 2வது மாடியில் ஸ்ரீ பாஸ்வநாதர் சிலையும் நிறுவப்பட்டுள்ளது. சமண மடம் பிரதான ஜினாலயத்துடன் சமண மடம் வலதுபுறமாக அமைந்துள்ளது. நுழைவு வாயிலின் இருபுறமும் துவாரபாலகர்கள் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. தவத்திரு ஸ்வஸ்தி ஸ்ரீ தேவேந்திர கீர்த்தி பட்டாரக சுவாமிஜி தலைமை மடாதிபதிகளின் வசிப்பிடமாகவும் நிர்வாக அலுவலகமும் கட்டப்பட்டுள்ளன. மடத்தின் பின்புறம் புதுப்பிக்கப்பட்ட உணவருந்தும் கூடம் யாத்ரீக வசதிக்காக அமைக்கப்பட்டுள்ளது. ஹும்புஜ சமண மடம் சிரதந்திராயா அரசர் காலத்தில் நிறுவப்பட்டது. வராங்க ஜினாலயத்திற்கும் ஹும்புஜ மடத்திற்கும் உள்ள தொடர்புக்கான சான்றுகள் உள்ளன. தலைமை பீடாதிபதியான சமண மத தலைவருக்கு ஸ்வஸ்தி ஸ்ரீ தேவேந்திர கீர்த்தி பட்டாரக சுவாமிஜி என நாமகரணம் சூட்டப்பட்டுள்ளது. இந்த பட்டாரகர்கள் குந்த வய சரஸ்வதி கச்சேஷ பரம்பரையை சார்ந்தவர்கள். ஹும்புஜம் ஸ்ரீ பத்மாவதி அம்மன் வரலாறு. மாரிதத்தன் என்னும் மன்னன் உத்திர மதுரையை சில 100 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆண்டு வந்தான். ஜினதத்தை என்னும் மனைவியால் ஜினதத்தன் என்னும் மகனை பெற்று சீரும் சிறப்போடு ஆண்டு வந்தான். ஒரு நாள் அவ்வரசன் வழக்கமாக வேட்டைக்கு சென்று திரும்புகையில் நதிக்கரையில் அழகிய பெண் ஒருத்தி சுள்ளி பொறுக்கி கொண்டிருப்பதை கண்டான். அவள் அழகில் மயங்கிய அம்மன்னன் அருகில் சென்று விசாரித்ததில் கமலை என்னும் பெயருடையவள் என்றும் செம்படவனின் மகள் என்பதை தெரிந்து கொண்டான். தான் திருமணம் செய்து கொள்ள விரும்பியதாகவும் அவளிடம் தெரிவித்தான். அதனை கேட்ட அவள் என் தந்தை அனுமதித்தால்தான் ஏற்றுக்கொள்ள தயார் என்றாள். இருவரும் அவன் தந்தையின் இருப்பிடம் சென்றடைந்தனர். வந்திருப்பது மன்னன் என்பதை அறிந்த செம்படவன் அவரை வரவேற்று உபசரித்து அவரது விருப்பத்தை பூர்த்தி செய்ய தான் ஒரு நிபந்தனையை விதித்தான். மன்னா, தங்களுக்கு பல ராணியர் அரண்மனையில் இருப்பார்கள். அதனால் இவளை மனம் புரிந்ததும் கடைசி வரை மரியாதை குறையாமல் இருக்க பட்டத்து மகாராணி போல் பாவித்து அவளுக்கு பிறக்கும் குழந்தையை தங்களுக்கு பின் பட்டம் சூட்டி நாடாள அனுமதிக்க வேண்டும். இதுவே எனது நிபந்தனை. இதனை ஏற்றால் என் மகளை திருமணம் செய்து கொள்ளலாம் என்றான். அரசன் தனது காமத்தீயில் வெந்து கொண்டிருந்ததால் அதனை தணிக்க அந்நிபந்தனையை ஏற்று கமலையை காந்தர்வ மனம் புரிந்து தன் நாட்டிற்கு அழைத்து சென்றான். அரண்மனையில் தனி அந்தபுரத்தில் அவளை தங்க வைத்தான். அவ்வப்போது அவளுடன் காமபோகங்களை அனுபவித்து வரும் நாளில் ஒரு நாள் கமலை கருவுற்றாள். 9 மாதம் கழித்து ஸ்ரீதத்தன் என்னும் மகனை பெற்றாள். மன்னனின் பட்டத்தரசி ஜினதத்தையின் மூத்த மகனான ஜினதத்தன் தினமும் காலையில் குளித்து புத்தாடை உடுத்தி அருகப்பெருமானை அஷ்டவிதானச்சருடன் பூஜை செய்து வணங்கிவிட்டு
நாலது மற்ற செயல்கள் துவங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தான். கமலையின் மகனான ஸ்ரீதத்தனும் 5 வயது எட்டியதும் குருகுலம் சென்று படித்து வந்தான். இவ்வாறு சில காலம் கழிந்தது. ஜினதத்தனின் மேலான நடவடிக்கைகளை தினமும் கண்டு வந்த கமலை மனதில், இவ்வளவு உத்தம சீலனான இவன் இளமை எய்தியதும் அனைவருக்கும் இவனுக்கே பட்டம் சுட்ட பரிந்துரை செய்வர், தன் மகனுக்கு கிட்டாமலும் போகலாம், அதனால் இப்போதே அவனை கொன்றுவிட வேண்டும், அதன் பின்னரே தன் மகனுக்கு முடிசூட்ட வசதியாக அத்தடையும் நீங்கும் என கொடூரமாக எண்ணி ஜிரதத்தனை கொல்ல துணிந்தாள். அரசனுடன் தனிமையில் இருந்தபோது கமலை அவனை மயங்கச் செய்து அவனது ஆணையாக தானே எழுதி ராஜமுத்திரையை பதித்து லாவகமாக எடுத்து வைத்துக் கொள்கிறாள். அவன் மயங்கி கிடந்த அவ்வேளையில் முற்றிலும் பயன்படுத்தி கொள்ள எண்ணி சமயக்காரனிடம் அரசர் ஆணையை காண்பித்து, நாளை தலையில் அழகான கிரீடம் அணிந்திருக்கும் ஒரு சிறுவன் உன்னிடம் ஒரு எலுமிச்சம் பழத்தை கொண்டு வந்து கொடுப்பான், யாராயிருப்பினும் அதனை அடையாளம் கொண்டு அச்சிறுவனை நீ கொன்றுவிட வேண்டும், கொன்றபின் அவன் சூடியிருந்த கிரீடத்தை இம்மாளிகை மாடத்தில் வைத்துவிடு என உத்தரவிட்டாள். சமையற்காரனும் அரசரின் ராஜமுத்திரையை கண்டதும் வேறு வழியின்றி கீழ்ப்படிந்தான். மறுநாள் காலையில் ஜினதத்தன் நீராடிவிட்டு தூய உடையுடன் ஜினாலயம் சென்று பகவானை வழிபாடு செய்தான். மேலும் சில நாட்களுக்கு முன் அங்கு தங்கியிருக்கும் துறவி முனிகுப்தரையும் வழக்கம் போல் சென்று அன்று வணங்கி போற்றினான். அவ்வேளையில் தனது ஞானத்தினால் அவன் நிலையை உணர்ந்த முனிவர் அவனுக்கு ஆசி வழங்கவில்லை. அந்த வேறுபாட்டு நிலையை கண்ட ஜினதத்தன், சுவாமி, தாங்கள் எனக்கு தினமும் அளிக்கும் ஆசியை ஏன் வழங்கவில்லை என பணிவுடன் வினவினான். குழந்தாய், இன்று பள்ளிக்கு சென்று மாலையில் திரும்பியதும் என்னிடம் வா, அளிக்கிறேன் என்றார் முனிவர். ஜினதத்தன் மகிழ்ச்சியுடன் பள்ளிக்கு செல்ல புறப்பட்டான். அவன் செல்லும் வழியில் கமலை அவனை அழைத்து திட்டமிட்டபடி அவனிடம் ஒரு எலுமிச்சம் பழத்தை அளித்து அடுக்கலையில் உள்ள சமயக்காரனிடம் தந்துவிட்டு செல்லுமாறு கூறினாள். அவனும் அவ்வாறே அதனை பெற்று அவ்விடம் நோக்கி செல்கிறான். வழியில் விளையாடி கொண்டிருந்த அவனது சகோதரனான ஸ்ரீதத்தன் அவனை நெருங்கி அப்பழத்தை பறித்து கொள்கிறான். தம்பியிடம் கமலை அன்னையிட்ட கட்டளையை கூற அவனோ தானே அப்பழத்தை சமையற்காரனிடம் சேர்ப்பித்து விடுவதாக கூறி ஓடிவிடுகிறான். அந்தபுரம் பக்கத்தில் உள்ள சமையற்காரனிடம் அப்பழத்தை கொடுத்ததும் அவனும் கமலை அளித்த அரச ஆணைப்படி ஸ்ரீதத்தனை கொன்று அவன் தலையில் இருந்த கிரீடத்தை கழற்றி அங்குள்ள மாடத்தில் வைத்து சென்று விட்டான். வினை விதைத்தவன் வினை எறுப்பான் என்பது மெய்யானது, கெடுவான் கேடு நினைப்பான் என்ற முதுமொழி கிணங்க அச்செயல் மாறாக நடந்து முடிந்தது. கமலை மதியம் சாப்பிட சென்றபோது அவ்வழியில் இருந்த மாடத்தில் தன் மகளின் கிரீடம் இருப்பதைக் கண்டு அதிர்ந்தாள். நடுக்கத்துடன் சமையல்காரனை வந்த சிறுவன் யார் எனக் கேட்டதும் அவனும் ஸ்ரீதத்தன் என்று அடையாளம் கூற அவனே பழம் கொண்டு வந்தான், அதனால் இச்செயலை செய்து முடித்தேன் என்றான். கமலை கதிகலங்கி கதறி அழுது அரற்றினாள். தான் போட்ட திட்டம் தனக்கே தீங்கிழைத்ததைக் கண்டு வருந்தினாலும் தனது வன்மத்தினை குறைப்பதாக இல்லை. ஜினதத்தனை எப்படியும் கொன்றே தீர்வது என்று மேலும் ஆத்திரத்துடன் முடிவெடுத்தாள். அன்றிரவே ஜினதத்தனை கொல்ல ஆட்களை ஏற்பாடு செய்தாள். துறவி முனிகுப்தர் கூறியபடி கற்பிக்கும் இடமான பள்ளியிலிருந்து வந்ததும் மாலை ஜினதத்தன் முனிபுங்க வரை கண்டு ஆசி பெற சென்றான். அவர் ஆசி கூறியதும், ஜினதத்தா, உனக்கு இன்றிரவு பேராபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது, ஆகவே 2 காலிப்பெட்டிகளை தயார் செய்து கொள். இன்றிரவு முதல் ஜாமத்தில் குதிரை லாயத்துக்கு செல். உன்னை கண்டதும் எந்த குதிரை தன் காலை பூமியை சுரண்டி சமிஞ்ஞை செய்கிறதோ அக்குதிரையுடன் என்னிடம் வா என்றார். ஜினதத்தனும் முனிவை கூறிய மொழிகளை ஏற்று தாய் ஜினதத்தையிடம் விடை கூறி இரவு குதிரையுடன் முனிவரை சந்திக்கிறான். அவர் ஜினாலயத்தில் இருந்த பகவான் பார்ஸ்வநாத சிலை மற்றும் பத்மாவதி சிலையை பத்திரமாக அப்பேழையில் வைத்து மூடி தருகிறார். மற்றொன்றில் வழி செலவுக்கான பொருளையும் எடுத்துக்கொள்ள சொல்கிறார். மேலும் ஜினதத்தனிடம், இங்கிருந்து புறப்பட்டு மேற்கு திசையில் பயணத்தை தொடங்கு, செல்லும் வழியில் ஓய்வெடுக்கும் போது இந்த பெட்டியை தரையில் வைத்து விடாதே, மேடையிலோ மரக்கிளையிலோ வைத்துவிட்டு இழைப்பாரு, எந்த இடத்தில் சிலைகள் உள்ள பெட்டி நகர்த்த முடியாமல் உறுதியாக பிடித்து கொள்கிறதோ அப்புனித தலத்தில் பகவானையும் யக்ஷியையும் உயர்ந்த மேடை கட்டி அமர்த்திவிடு என்று கூறி அவனை அரண்மனையை விட்டு யாரும் அறியாமல் வெளியேறி விடுமாறு பணிக்கிறார்.
சமணத்துறவியுடன் நல்லாசி பெற்று இரவே நகரை கடந்து சென்று விட்டான். கமலையால் ஏவப்பட்ட கொலையாளிகளும் ஜினதத்தனை காணாது திரும்பி வந்தனர். ஆனால் அவனோ, அவனை எப்படியும் தேடி கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் என அழுத்தமாக உத்தரவிட்டாள். அவர்களும் வேறு வழியின்றி நார்திசைகளிலும் தேட புறப்பட்டனர். இரவோடு இரவாக அரண்மனையை விட்டு அகன்ற ஜினதத்தனும் மேற்கு திசை நோக்கி பயணத்தை தொடர்ந்தான். அடர்ந்த காடுகளுக்கிடையே பயணித்த போது ஒரு நொச்சிலி மரத்தடியில் குதிரையை விட்டிறங்கி பிரதிமைகள் உள்ள பேழையை உயர்வான இடத்தில் வைத்து உறங்கலானான். பின்னர் விழித்து பயணத்தை தொடர முடிவெடுத்து பெட்டியை குதிரையில் ஏற்ற முற்பட்ட போது அசைக்க இயலவில்லை. வெகுநேரம் போராடியும் அசதியில் மீண்டும் கண்ணயர்ந்த போது அவன் கனவில் ஸ்ரீ பத்மாவதி மாதா தோன்றினாள். ஜினதத்தனே, கலங்க வேண்டாம். அருகிலுள்ள சுனையில் இரும்பினை நினைத்தால் அது தங்கமாக மாறும் சக்தியளித்துள்ளேன். அவர் பூதத்தை பயன்படுத்தி ஸ்ரீ பாசுநாத சிலைக்கு ஒரு ஜினாலயம் எழுப்பி பகவானை கருவறையில் பிரதிஷ்டை செய்து பக்கத்தில் என் சிலையை நிறுவிவிடு என ஆணையிட்டது. அவனும் அக்கூற்றினை சோதனை செய்ய எண்ணி குதிரையின் சேனத்தின் பகுதியான அங்குசப்படியை அச்சுனையில் மூழ்கினான். வெளியே எடுக்கும்போது பொன்னாக மின்னியது. அவ்வாறே தன்னிடம் உள்ள இரும்புகளை தங்கமாக்கி பக்தியுடன் கொண்டு வந்த சிலைகளான பார்ஸ்வஜினருக்கும் பத்மாவதி மாதாவுக்கும் ஒரு ஆலயத்தை கட்டி கருவறைகளில் பிரதிஷ்டை செய்து அகமகிழ்ந்தான். அத்தலத்தில் ஒரு புதிய நகரை நிர்மாணித்து தானே ஆண்டு வந்தான். அருகே உள்ள நகரத்து அரசரான தனது மாமனின் மகளை மனம் புரிந்து நலமுடன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் தனது மாமனின் வீட்டிலிருந்து வரும்பொழுது ஒரு ஏரியில் இரண்டு முத்துக்கள் கிடைத்தன. ஒன்று உயர்வானதாகவும் மற்றொன்று சற்று தரம் குறைந்தும் காணப்பட்டது. உயர் முத்தை ஒரு மூக்குத்தியில் பதித்து மனைவிக்கு அணிவித்து மகிழ்ந்தான். சற்று தரம் குறைந்ததை வேறொரு மூக்குத்தியில் பதித்து ஸ்ரீ பத்மாவதி அம்மனுக்கு அணிவித்தான். இப்பாகுபாட்டு எண்ணத்தை உணர்ந்த ஸ்ரீ பத்மாவதி யக்ஷி அவனுக்கு தன் மீது பக்தி குறைந்து விட்டதற்கு காரணம் கலிகாலம் பிறந்து விட்டதே என்பதை அவனது கனவில் வந்து கூறி, நான் பவனலோகம் செல்ல முடிவெடுத்துள்ளேன். இனி சுனையில் நீரில் இரும்பு தங்கமாகாது. அதற்காக வருந்தாதே. மேலும் நொச்சிலி மரம் வாடும் வரை என் மகிமை இத்தலத்தில் இருக்கும் என தெரிவித்துவிட்டு சுனையில் இறங்கி மறைந்தது. கனவு கலைந்து விழித்து தான் நடந்து கொண்டதை எண்ணி வருந்தினான். சில நாள் கழித்து வீரர்கள் ஜினதத்தனின் தாயாரையும் முனிகுப்தரையும் கண்டதையும் தெரிவித்தனர். அவர்களுக்கு வேண்டிய பரிசல்கள் அனுப்பி மகிழ்ந்தான். பின்னர் அவ்விருவரையும் தன் நகருக்கு தக்க மரியாதையுடன் அழைத்து தன்னுடன் தங்க வேண்டினான். அவர்களும் சம்மதித்து அவனுடன் தங்கினார்கள். அவனது சிறிய தாயாரான கமலை பெருவியாதியால் பிடிக்கப்பட்டு உடலில் சிரங்குகள் தோன்றி துன்பமுற்றாள். சில நாட்கள் தாங்க முடியாத வலி ஏற்பட்டு மனம் கலங்கினாள். பின்னர் இறந்து நரகம் எய்தினாள். ஜினதத்தன் தன் தந்தை மன்னன் மாரித்தனை அழைத்து தன் நாட்டிற்கு மன்னனாக்கி மகிழ்ந்தான். இவ்வாறு ஜினதத்தன் ஸ்ரீ பாஸ்வநாத ஸ்ரீ பத்மாவதி மீது பக்தி கொண்டு விரத சிலனாகி வாழ்ந்ததினால் இறந்து போனதும் தேவருலகம் எய்தினான். ஹும்புஜம் ஸ்ரீ பத்மாவதி அம்மன் வரலாறு 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்ததாகவும், ஜினதத்தன் கட்டிய கோவில் தற்போதைய ஸ்ரீ அம்மன் கோயிலும் நொச்சி மரமும் என்பதை கர்ண பரம்பரை கதையாக தெரிவிக்கப்படுகிறது. கலியுகம் பிறந்து 5900 ஆண்டுகளை கடந்தும் நொச்சிலி மரம் வாடாமல் இருப்பதிலிருந்து அந்த பவனலோகத்து யக்ஷியின் மகிமை இத்தலத்தில் குறையாமல் இருப்பதை உணரலாம். அத்தலத்தில் ஜினமடமும் ஸ்ரீ புவனகீர்த்தி பட்டாரகரும் பீடத்தில் அமர்ந்து அந்த ஜினாலயத்தை பாதுகாப்பதோடு வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வசதிகளை அளித்து வருவது சிறப்பானதாகும். மேலும் ஜினதத்தனின் தந்தை இந்த நாட்டை ஆண்டபோது முகலாய படையெடுத்தனர். அவர்களின் பெரிய சேனையைக் கண்டு அஞ்சு ஸ்ரீ அம்பாளை வேண்டினார். அவ்வேளையில் ஜினதத்தனின் கனவில் தோன்றிய பத்மாவதி யக்ஷி துணிவுடன் போர் தொடுக்க படையுடன் செல் என தைரியமூட்டிய நாள். அதனை உற்சாக வார்த்தையை சிறமேற்கொண்டு படைக்கு சென்றான் மன்னன் மாரிதத்தன். முகலாயர்கள் இப்படையை நெருங்க நெருங்க மாரிதத்தனின் சேனை உள்ளதை விட 10 மடங்கு பெரிய சேனையாக அவன் கண்களுக்கு தோற்றமளித்தது. அதனால் அஞ்சி அவன் திரும்பி சென்று விட்டதாக ஒரு பரம்பரை கதையும் அத்தலத்தில் நிலவுகிறது.